Hi everyone, Assalamualaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கறி வந்து பண்ண போகிறோம். ஆந்திரானாலே நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஒரு சிக்கன் கறி கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரை ரெசிபியாக இருக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் குஸ்காவோட எடுத்துக்கலாம், புலாவ், வெஜ் பிரியாணி, இல்லை கீ ரைஸ், கோகனட் ரைஸ், எது கூட வேணால் சாப்பிட்லாம். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கறிக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயம் இருக்கும்ல, அது வந்து ஒன்றே ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நான் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கூல்டவுன் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1/4 கப்பை விட கொஞ்சம் தண்ணி போதும். 1/4 கப் அளவுலாம் தண்ணி வேணால் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணால் போதும். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பேஸ்ட்டு. ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அதே கடாயில் இன்னொரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்குறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நல்லா புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும், நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நடுவில் லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். 1 தக்காளி சேர்த்துக்கோங்க, இதுமாதிரி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் குக் ஆகணும், அதனால் நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். ஸோ தக்காளி வந்து நல்லா மசிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வந்து வதங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 1 கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். இப்போ நம்ம சேர்த்து எல்லா மசாலாவும் நல்லா 1 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து சிக்கன் பீசஸ் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து இப்போ 1/2 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணுறேன். சிக்கன் பீஸஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மசாலாவோடு கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட வந்து 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ இது கூட வந்து 1 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து குக் பண்ண போகிறோம். 1 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து நல்லா குக் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லாவே வெந்திருக்கு சிக்கன், எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு.
இந்த சிக்கன் கிரேவியில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து நல்ல வாசனை நல்லாவே தெரியுது. அப்புறம் தேங்காய் பாலோட வாசனையும் நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கிரேவி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மேலே வந்து கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இதை வந்து இறக்கிடலாம். ஸோ காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் கறியை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷாஸியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.